உங்களை பத்தி சொல்லட்டா. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பெரிய மர்மம், சோகம், பகை, வன்மம், என்னென்னமோ அதெல்லாம் மறைக்கதானே எப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. என்னங்க இது எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா? இதுதான் ஹீலிங், ஜோசியம்லாம் இல்லை. ஆனால் நான் ஹீலிங் கொடுலைங்க. இதை பாருங்க, அந்த பையன் அருமையான பையன், உங்கள் பொண்ணு தங்கமான பொண்ணு, ரெண்டு பேரும் நல்லா தெளிவாக யோசிக்கிறாங்க. எந்த தப்பு நடக்காது நான் பார்த்துக்கிறேன். நான் அந்த காலேஜ் ஹாஸ்டல் வார்டு. அவங்க காதலுக்கு தூதா நீங்க? தயவு செஞ்சு வெளியே போங்க. ஐயோ தூதலாம் இல்லைங்க, உண்மையாக தலை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ரொம்ப ஓகே, அதெல்லாம் சரியாயிடுச்சு இல்லை. இப்போ ப்ளீஸ் கெட் அவுட். இதை பாருங்க, எல்லாம் இங்கே இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாம் இங்கே இருக்கு. நமக்குள்ளே 1000 பிரச்சனை, கோபம் இருந்தாலும் அது மற்றவங்க மேலே நம்ம காட்டக்கூடாது. அவங்க வாழ்க்கை அதில் பாதிக்கக்கூடாது. ஓகே ப்ளீஸ் கோ. சரிங்க, இது பாருங்க, இப்போ நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு கம்பளி சித்தர்னு இருந்தார், ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அவர் ஒரு மேட்டர் சொன்னாங்க, நீ ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் உனக்கு பிடிச்ச மியூசிக் போட்டு நல்லா ஆடு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய சொன்னாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஒரு கோட் ஆகும், நான் சொல்கிறேங்க ப்ளீஸ். ஓகே கோ. ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பூஜை பண்றோம் இப்ப மூணு ஆயிடுச்சு. டீ காபி வேணுமான்னு கேட்க மாட்டேளா? அவர் எப்பயும் வடை வெண்ணதான். அண்ணே அவங்களுக்கு கேட்டாங்க. ஓ உங்களுக்குங்களா? சரி, டீ வாப்பி கடை வெண்ணெய் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதுதான்டா சொல்லு. வாங்கடா தொம்பர. எனக்கு எதுவுமே வேண்டாம். வேணாண்ணா, இது மனசு சஞ்சலப்பட விடக்கூடாது. கல்மிஷன் இல்லாத இருக்கணும். நாங்க துளசே வாயில போட்டுங்க. இது மல்லிகைப்பூ கீழையும் போடலாம், பரவாயில்ல. ஒரு முக்கியமான மேட்ருங்க, அது இங்க வானா? இங்க வாங்க, அனுமா இருக்கிறாரு. பாருங்க, என்னோட அறிவு அழகு இதெல்லாம் பார்த்து உங்க மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கலாம், அது இயற்கைதான். ஆனா அந்த இயற்கைக்கு நான் இடம் கொடுக்க முடியாது. ஏன்னு கேளுங்க. நீங்க வேண்டப்பட்ட விரோதின்றதுனால உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு கொஞ்ச நாளாவே கடவுள் அருள் வந்துச்சுங்க, வாய்ஸ் எல்லாம் கேக்குது டெய்லி 3 times. அவரே தாங்க பெரிய பெரிய டாக்டருங்க, ENT ஸ்பெஷலிஸ்ட்லாம் கூட டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ENT ஸ்பெஷலிஸ்டா? ENTனா தானுங்க. ஓ ENT தான் ENTன்னீங்களா? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு உடம்பெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா கடவுள் அருள் இருக்குன்னாங்க. இத வெளிய சொல்லிடாதீங்க, அப்புறம் விபூதி கட்டி கியூ கட்டிடுவாங்க. ஓ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வரேளா? ஆனா ஒரு அனுமார் பக்தனுக்கு அருள் கிடைச்சிருக்குது, அதை நீங்க வந்து சோதனை பண்ண கூடாது. போயிருக்கான் இப்ப வந்துருவான்.
உங்களுக்கு ரொம்ப வெறுக்குது இல்ல, ஏசி போட்டுமா? காலையில தானே கரண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கரண்ட் மட்டும் வந்துச்சு. இந்த பங்களா ஃபுல்லா தனி ஏசி பிளான் வச்சிருக்கோம், ஊட்டி மாதிரி இருக்கு உங்களுக்கு. கொஞ்சம் இருங்க, நாயங்களை கட்டி போட்டு வந்துடுறோம். எவ்வளவு நேரம் நடிக்கிறது? குட்டி எப்ப வருவாங்க? குட்டி போர்ட் மீட்டிங் போயிருக்கான், வந்துருவான். போர்ட் மீட்டிங்கா? ஆமா, பாடுறது வெறும் ஹாபி தான். அவர் 8 கம்பெனிக்கு முதலாளியா இருக்காரு. கொஞ்சம் இருங்க, செல்லுலார் போன்ல ட்ரை பண்றேன். ஹலோ, அங்க எப்படி இருக்காருங்களா? ஓ, ஹெட் ஆபீஸ் போயிருக்கா? சரி, நான் ட்ரை பண்றேன். ஹலோ, அங்க குட்டி இருக்காருங்களா? யார் பேசுறது? ஓ, செக்ரட்டரி மீனாங்களா? நான் ஒரு ஆடிட்டர் மதன் பேசுறேன். சார் இருக்காங்களா? கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். ஹலோ குட்டியா? குட்டி என்ன குட்டி, இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போர்டு மீட்டிங்கா? எப்ப பாரு போர்டு மீட்டிங் தான் உனக்கு. உடனே கிளம்பிங்க வா, ருக்கு வந்திருக்காங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கப்பா. வரியா? உடனே அந்த பென்ஸ் கார் எடுத்துட்டு வந்துரு. சரி, ஓகே, வச்சிடுறேன். இப்ப குட்டி வந்துருவான். நீங்க குட்டியோட ஆடிட்டரா? நான் அவருக்கு ஆடிட்டர் மட்டும் இல்ல, பர்சனல் செக்ரட்டரி, பிஆர்ஓ எல்லாமே நான் தான். நான் தான் மேனேஜர். ஹலோ, நான் தான் ஸ்டேனோ. ஹாய். பாத்து பாத்து, பக்கத்துல பெரிய ஸ்விமிங் பூல் இருக்கு, கீழே விழுந்துற போறீங்க. ஓ, ஸ்விமிங் பூல் பக்கத்துல இருக்கேனா? யார் நாம குளத்துல குளிச்சிட்டு இருக்கிறது காலையில இருந்து? நம்ம வேலைக்கார பையன் தான். அவன முதல்ல வெளிய வர சொல்றா. ஏலே, வெளிய வாடா. ஏய், இந்த நேரத்துல என்னடா அட்டகாசம் பண்றீங்க? ஏமா, இங்க சிமிங் பூல் இருக்கு பாத்தீங்களா? அடடே, மணி என்னன்னா, வாங்க வாங்க வாங்க. அம்மா, இவர் முக்கியமான ஆளுமா, இவர் இன்ட்ரோடியூஸ் பண்றதையும் மறந்துட்டேன். இந்த சிமிங் பூல கட்டி கொடுத்ததே இவர் தாமா? ஆமா, இவரும் குட்டி மாதிரியே பெரிய பணக்காரர். இந்த ஏரியால பெரிய டிஷ் எல்லாம் வச்சிருக்காரு, கனெக்ஷன் கொடுப்பாரு, டியூன் கூட பண்ணுவாரு. ஆமா, பிகே கேபிள்னா அதுக்கு பயப்படாத சினிமா ப்ரொடியூசர்ஸே கிடையாதுமா. போன வாரத்துக்கு முன்னாடி புதுப்படம் கேபிள் டிவில போட்டு உதவாயின் உள்ள போனவருமா, உள்ள போனவங்களை வெளியே கொண்டு வந்தது ஐயா தான். ஐயாவை இன்ட்ரோடியூஸ் பண்றமா. காத்தால கொட்டு, மத்தியானம் கொட்டு, ராத்திரி கொட்டுறா, போய் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்து பெரிய ஆளா வந்தவருமா. குட்டிக்கு அம்மா அப்பா எல்லாமே சார் தான். டேய், கமல் இருக்கடா. ஹலோ. அடா, ஹலோ விடுங்க, நம்ம டெலிஃபோன்ல பேசிட்டு இருக்கோம். இது பாருங்க, இப்ப காலங்காலத்துல மப்பிள் இருக்கிறது யாரும் தெரிஞ்சாகணும். நீங்க நீச்சல் குளம் இருக்கிறது பாத்தீங்களா? என்னால எப்படி பார்க்க முடியும், எனக்கு கண்ணு தெரியாதே. ஹை, குட்டி வந்தாச்சு. எங்க குட்டி போயிட்டே? நீ எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ், இதே வேலையா போச்சு. ருக்கு, குட்டி வந்துட்டான். வாங்க, எப்ப வந்தீங்க? இங்க நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல, சொல்லி அம்ச்சிருந்தா நானே வந்திருப்பேன்ல. என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமோ? சாரி, போர்ட் மீட்டிங் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். போர்ட் மீட்டிங்கா? யார் சொன்னா? யார் சொன்னாவா? இதோ உன் ஆடிட்டர் தான் சொன்னாரு, செல்லார் போன்ல. இதோ இந்த முகர கட்ட தான் மேனேஜரா, இது ஸ்டெனாவா? டேய், எடுறா, இதுதான் ஸ்விமிங் பூலா? என்ன பாதலாம்? சாரி பா. சாரி ருக்கு, இவங்க சொன்னதெல்லாம் போய் எனக்கு எந்த வேலையும் இல்லை. பெரிய பாடகராகணுன்ற ஆசையில் மெட்ராஸ்க்கு வந்தேன், வாய்ப்பு கிடைக்கல. கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வயிற்று கழுவிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்று நான் கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்கணுன்னு பொய் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் வீடு தேடி வந்ததுனால அந்த பொய் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டானுங்க? அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை, இவ்வளோ சாமர்த்தியமாக பொய் சொல்லி என்னை ஏமாத்தினது நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. குட்டி, என்னை பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு கண்ணு தெரியாததுனால அனுதாபம் காட்டுறாங்க. என் மேலே யாராவது அனுதாபம் காட்டினா எனக்கு கோபம் தான் வருது. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைக்கல. எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னோட கேஷுவலாக பழகின உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உண்மையை சொன்ன உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.